நமக்கு தமிழ் தெரியல யார் மிஸ்டேக் இல்ல ஆனா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பைய பேர் தமிழ் இருக்கே ஃபேண்டாஸ்டிக் தாபா செட்டப் சப்பாத்தி போற பொம்பளைய காணோமேன்னு பார்த்தேன் அச்சா என்ன சொல்றியப்பா சப்பாத்தி லகனகர்ல கோ இப்போ என்ன இருக்கேனா இன்னைக்கு சண்டே இருக்கே நானும் என் புருஷா ரொம்ப ஹாப்பியா ஒரு நாள் ஊர் சுத்த போறே அதுக்கு நான் என் புருஷனுக்கு கூட்டிட்டு போறே அரே படுபாவி தூங்கிட்டு இருக்கே பரதேசி சொன்னா தமிழ்ல தப்பு இல்ல இல்ல ரொம்ப தப்பு தான் ஆனா அப்ப உங்க புருஷனா சொல்லலாம் சொல்லல இல்ல அப்புறம் இந்த குடும்பத்துல தலைவர் நீ சரிடி சரிடி பட்டு எது கொடுத்தாலும் கோச்சு கொடுத்து கொம்பு சரி இதை வச்சு நோண்டுவோம் எவ்வளவு நேரம் பண்றே பாணி வரமா வரமா என்னமா நோண்ட வேணாமா அரு பைத்தியக்கார் அது அடிக்கிற கிளீன் பண்றேன்னா சத்தெல்லாம் அழுக்கு இருக்கு கைட்டிட்டு போன உனக்கு புத்தி இல்ல பெரிய குரம் இருக்கே சரி விடுமா விடு விடு கோபப்பட விடு என்ன சீக்கிரம் பண்ணிட்டு வாயேனா ஓகே வந்தாச்சு அங்கே பண்ணியாச்சுமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்தோஷம் இருக்கேனா இது ஒண்ணுதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்னென்ன பண்ண சொல்லு உனக்கு போய் காய்கறி வாங்கி வரேன் என்னடி நேத்து தான் உனக்கு 250 ரூபாய் கொடுத்தேன் அரே நீ கொடுத்த 250 ரூபாய் எங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்தேன் நான் பீச்சு பார்த்து சினிமா டிராமா சுத்தினேன் அப்ப நான் உன் திருடிட்டேன் அப்படி சொல்ல நீ எனக்கு சொல்றேன் இருடி 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 சொல்லு அப்படி சொல்லடி 250 ரூபாய் கொடுத்தனே பத்துச்சா இல்லையான்னு கேட்டேன் ₹150 எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு இந்த நாதார் கிட்ட கேட்காமே இருந்திருக்கலாம் சரி நான் தந்துறேன் அந்த 250 தான் 150 தந்தேன் சரி இப்ப என்ன பண்ண சொல்ல காய்கறி வாங்கி வரேப்பா வாங்கிட்டு ஓகே பையி பை கூட தெரியல உனக்கு நீ குடும்ப தலைவர் கரெக்ட் இருக்கே சார் உனக்கு நீ நல்லா நிர்வாகம் பண்ற வீட்டு மேல இவனுக்கு அது தெரியல புருஷங்கிட்ட பேசாம யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க யாரோ இல்ல அவரு நல்ல மனுஷா இருக்கேன்னா அவரு உன் குடும்பத்துல இருக்க கஷ்டத்துக்கு மகேஷும் உன்னி தப்பா பேசுறாரு இல்ல விட்டுருமா விட்டுருமா இப்ப என்ன வாங்கினு சொல்லு இன்னைக்கு போய் காய்கறி வாங்கி வரே சரி ரைட்டு சீக்கிரம் போய் வரேப்பா ஓகே ஹலோ என்ன பண்ற தெரிஞ்சுங்களா வெண்டைக்காய் உடச்சு பாக்குறீங்க உடச்சு பார்த்தா கடகாரம் திட்டுறான் உடைக்காம வாங்கினா பொண்டாட்டி திட்டுறான் அதான் இங்க வந்து உடச்சுக்கிறேன் ஹலோ ஹலோ சொல்லுமா பட்டு ஹலோ எங்க இருக்கே நீ உனக்கு சொல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கேனா ஒரு மிஸ் கால் குடுக்கறது இல்ல வந்துட்டு மக்கீழ வந்துட்டுமா அரே பைத்திகார் சரி வருத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவன் வீட்டுக்காரே இல்ல பைத்திகார் சரி பட்டு எனக்கு அப்படி வாச்சிருக்கேன் நான் என்ன பண்ணேன் சார் தடி பட்டு வந்தக்கார் லூஸ் பையா இருந்த வேண்டகா அந்த பேக்ல இருந்தது அதே தும்ப அப்படியே எடுத்து வந்திருக்கேன் வேண்டகா பையில இருந்ததுல அப்புறம் எதுக்கு வெண்டைக்காய் போட்டு நான் பைத்திகார் நான் எங்கிட்ட கொடுத்தா அதே வாங்கி சொல்றேன் நீ பைத்திகார் இருக்க இது முத்தின வெண்டைக்காய் வேஸ்டா இருக்குதுன்னு வச்சிருந்த அதே போய் மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை எங்க கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்கல நீ பெரிய அப்பா டப் இருக்கே அவன் ஃப்ரீ தந்தாது கூட நீ வாங்குறே இல்ல இல்லடி ஃப்ரீ நான் மறந்துட்டு நிச்சலம் மறந்துருந்தா எப்படி சமைக்கிறது இப்போ
உனக்கு போகும்போதே வாங்க, உங்க அம்மா உனக்கு சொல்லி தரல. ஏண்டி வண்டகா வாங்கும்போது இதெல்லாம் வாங்க சொல்லி எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அரே உனக்கு இது கூட தெரியல, பரவாயில்ல கொத்தமல்லி கருவில வீட்டிலே இருக்கே நான் செஞ்சுக்கிறேன். அதை வச்சு வீட்டுல இருக்க உனக்கு என்ன பண்றேன், தண்ணி போயிட்டு இருக்கேன்னா அது சரி பண்ணு போ. ஏண்டி லூசா நீ, இதெல்லாம் பிளம்பர் கிட்ட கொடுத்தா சரி பண்ணுவான், சண்டே ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம் சொன்னல, இந்த வேலை செய்ய சொல்ற. இதுக்கு பிளம்பர் வேணும்? ஆமாண்டி அதுக்கு பிளம் நூல் எடுத்து சுத்தினா சரியா போகும். அப்ப நீ சுத்தலாம்ல? அடிக்கிறேன் ஒரு குத்தம் சண்டே வரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னால முடியலப்பா. என்ன ஒட்டடி நிறைய கீழே இருக்கேனா? தெரியாம தான் கேக்குறேன். ஒட்டடை இவ்வளவு இருக்க, நீ அடிக்க வேண்டியதானா? ஆறு நாள் நான் ஒட்டை அடிச்சிருக்கேன், ஒரு நாள் நீ அடிக்க கஷ்டப்படுற. ஒரு நாள்ல இருந்து ஒட்டடையாது அவ்வளவு இருக்க? அப்போ நான் எத்தனை வந்து ஒட்டடைய மேல வச்சுட்டு உன்னை வேலை வாங்குறேன். ஏ பகவான் என்ன அநியாயம் இருக்கு, ஒரு நாள் சந்தோஷம் இருக்கு கேட்டு வேற எதுனா கேட்டு அதுக்கு நீ கொல்ல வர? சரி கொல்லலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம் போ. நீ போ. இது வரைக்கும் நான் எங்க நான் கூட்டு போயிருக்கேன்? என்ன சொல்றேன், போன வாரம் பார்க்ல யாரோட பார்த்தா தங்கச்சி கூட்டு வரலையா? உங்கள மாதிரி ஒருத்தர் பார்த்தா இவரு கிடையாது, இவரு கிடையாது. எனக்கு எங்க நானி கூட்டு போயிருக்கேன்? என்னடி சொல்ற, போன வாரம் மகாபலிபுரம் பீச் கூட்டு போன? அது கூடப்பா, வேற எங்க நான் கூட்டு போயிருக்கேன்? அங்க ஈசிஆர்ல இருக்கிற அந்த தியேட்டர் கூட்டு போனாடி. அரே அது உடையப்பா, வேற எங்க கூட்டு போயிருக்கேன்? பொருட்காட்சி கூட்டு போனா, அது 10 நாள் முன்னாடி. ஓ அப்ப என்ன எங்கெல்லாம் கூட்டு போறேன் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப இருமாச்சலாம், நீ கேட்ட சொன்ன அவ்வளவுதானடி? இல்ல இப்படிதான் லிஸ்ட் எடுக்க சொல்லி உங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்கேப்பா. போன மாசம் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம், ரெண்டு நிமிஷம் எங்க ஒழுங்கா பேசுறாங்க, அதுக்குள்ள சண்டை போடுற. ஒரு நியூஸ் சொல்லேப்பா, நீ டிவி பாக்கலமா? நித்திரமா போதுமா? சந்தேகமா சந்தோஷமா இருக்கலாம் சொன்ன, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டா எப்படி? அதையும் நானும் சொல்றேன், ஒரு நாள் ஹாப்பி இருக்கிறேன் சந்தோஷிக்கிறேன்னா சண்டை வரே இல்லை. கிரைண்டர் போடு போய். கிரைண்டர் தான் வாங்கி கொடுத்தேன், நீயே போட வேண்டியது, அதை நான் போடணுமா? ஓ ஆறு நாள் நான் வேலை செய்யறேன், ஒரு நாள் மனசாட்சி தொட்டு சொல்லு, கிரைண்டர் ஒரு நாள் மாவடிச்சா அஞ்சு நாள் ஓடும், அது எதுக்கு ஆறு நாள்?
இது கூட நிச்சயத்து வச்சிருக்கே. ஒரே ஒரு நாள் சண்டே சந்தோ அது உனக்கு பிடிக்கல. ஆமாமா அது அது உனக்கு பிடிக்குமா? நான் சாப்பிடுறேன் எடுத்துக்கிறியா? நானே எடுத்து வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி கல்கே போகுது, யாரு வரும்? யார் வருவா? இன்னைக்கு ஆற்றலும் இருக்கக்கூடிய நல்ல கலைஞர்களை நட்சத்திரங்களாக மாற்றும் ஒரே டிவி நம்ம டிவி தான். கைத்துல மாட்டீங்களா? இது பேர் பண்ணி. பண்ணி பண்ணி இல்லமா, பழனி. இவன் என்ன டக்குன்னு கைத்தல வைக்கோ. படமர உச்சியில கல் இருக்கும், நம்ம பசங்க கிட்ட தான் எடுக்க மேல தில்லு இருக்கும். கைத்த உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், கைத்தடிக்கலாமா? என்னடி எப்ப பார்த்தாலும் கைத்தட்ட சொல்றான். அவன் கைத்தட்ட அளவுக்கு ஒண்ணும் சொல்ல. கைத்தட்ட சொன்ன என் சாப்பாடு பிடிக்கல, அது கீழே போடுறதுக்கு ஐடியா பண்ணி இருக்கே. அவன் சொன்னான் கரெக்டா கீழே போட்டேன். இன்னைக்கு ரூம்ல போய் நீ படுத்துக்கோ தனியா. எதே தனியா பாத்துக்கா? என்ன டைபாய்ட் ஜரமா வந்து நான் தனியா படுக்க சொல்ற? அச்சா ரமேஷ், மோசமா டார்ச்சர் பண்ணடா என் பொண்டாட்டி. ஆமா, ரெண்டு புல்லு வாங்கி வை, நான் வந்துடுறேன். அதான் பெஸ்ட். இல்ல இல்ல, நான் வரேன், அங்க வரேன். ரமேஷ் வீட்டுக்கு ஏன் போறே? நடு ஆள் உட்காந்து இங்க தண்ணி அடி, முடியலன்னா என்ன அடி? கூப்பிடு. அவனை செருப்பு மேல அடிக்கிறேன்.